குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தொடர்ந்து முன்னிலை. காங்கிரஸ்க்கு இரண்டாவது இடம். இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் பாஜக இடையே கடும் போட்டி. ஆம் ஆத்மி கட்சி ஒரு இடத்தில் கூட முன்னிலை பெறவில்லை. மெயின்புரி மக்களவை தொகுதியில் முலாயம் சிங்கின் மருமகள் சிம்பிள் யாதவ் தொடர்ந்து முன்னிலை. கத்துவாலி தொகுதியில் ராஷ்டிரிய லோக்தள வேட்பாளர் முன்னிலை பெற்றார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியது. புதுச்சேரி ஸ்ரீஹரிகோட்டா இடையே நாளை நள்ளிரவில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் இருந்து 580 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது மாந்தஸ் புயல். சென்னை, கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மாந்தஸ் புயலை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். 10 மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழு அனுப்பி வைப்பு. ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகள் குறித்து மக்களவையில் விவாதிக்க காங்கிரஸ் நோட்டீஸ். 22க்கும் மேற்பட்ட மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டிருப்பதாக மாணிக்கம் தாக்கூர் எம்பி புகார். பல்கலைக்கழக செனட் உறுப்பினர்களை பதவி நீக்கிய கேரள ஆளுநரின் நடவடிக்கை சிறுபில்லைத்தனமானது. கேரள உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் யானைகளுக்கு நீச்சல் குளம். புதிய நீச்சல் குளத்தில் யானைகள் உற்சாக குளிகள். சென்னையில் தொழில் வரி செலுத்தாத 140 கடைகளுக்கு சீல் வைப்பு. மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. ராமேஸ்வரம் ஏகாந்த ராமர் கோவிலில் திருடப்பட்ட நடனமாடும் கிருஷ்ணர் சிலை அமெரிக்காவில் இருந்து கண்டுபிடிப்பு. காணாமல் போன சிலைகளை இந்தியாவுக்கு கொண்டுவர சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.